77வது சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விடுதலை போராட்டத்தில் அர்ப்பணிப்பு உணர்வோடு தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் இழந்திருக்கிற அந்த வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் இந்த சுதந்திர தின விழாவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் பெருமையோடு கொண்டாட விரும்புகிறோம். இந்த இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்திய நாடு மிகவும் கவலைக்குரிய நிலைமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய எல்லை மாநிலமாக இருக்கிற நம்முடைய மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தலைநகருக்கு பக்கத்தில் இருக்கிற ஹரியானா போன்ற மாநிலங்களில் மத கலவரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகமே கேள்விக்குறியாக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவுடைய பேச்சுரிமை எழுத்துரிமை என்பதெல்லாம் எந்த சுதந்திரத்துக்காக இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடினோமோ அந்த பேச்சுரிமை எழுத்துரிமை பத்திரிகை சுதந்திரம் அனைத்தும் பறிக்கப்படுகிற மோசமான நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டு விடுதலை போராட்டத்தில் ஒரு சிறு பங்கினை கூட ஆற்றாத, ஒரு நாள் கூட சிறைவாசத்தை சந்திக்காத ஆர்எஸ்எஸ் தலைமையில் இருக்கிற பாஜக தலைமையிலான மத்தியிலே ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்திய நாட்டு சுதந்திரத்திற்கும் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே 77வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் போராடி பெற்ற இந்திய சுதந்திரத்தையும் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய விழுமியங்களையும் பாதுகாப்பதற்கு உறுதியேற்கிற நாளாகத்தான் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் மக்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறோம். அதேபோல இன்றைக்கு தமிழகத்தில் மோசமான நிலைமை நிலவிக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலே 2 மாணவர்கள் சாதி ஆதிக்க வெறிகளால் படுகொலை செய்ய கொடூரமான தாக்குதல் செய்யப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. இன்றைக்கும் கூட சுதந்திர தின கொடியை தலித் மக்கள் ஏற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலித் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு நிலைமை என்பது உருவானாலும் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நீட்டு தேர்வின் கொடுமையால் மகனும் தந்தையும் மாறி மாறி தற்கொலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் இந்த விடுதலை இந்த சுதந்திர போராட்ட தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சாதி பேதமற்ற ஒரு சமூகத்தை அமைக்க, சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத, சமூக ஒடுக்குமுறை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாமெல்லாம் உறுதியோடு பணியாற்ற வேண்டும், அந்த உறுதியினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பகுதி மக்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் பணிவோடு வேண்ட விரும்புகிறோம். சாதியும் மதமும் நம்முடைய தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து நம்முடைய எதிர்கால வாழ்வை நாசப்படுத்துகிற அம்சங்களாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சாதி மத சக்திகளை புறக்கணித்து சமூக ஒடுமுக்குமுறைகள் இல்லாத, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமூகம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு அனைவரும் இறங்கி கைகோர்த்து பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏறக்குறைய 16 மேற்பட்ட உயிர்கள் பலியான பிறகும் கூட நீட்டு தேர்வுக்கு இருந்து விதிவிலக்கு கோருகிற நம்முடைய தீர்மானத்தை மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது. நம்முடைய ஆளுநர் அடாவடித்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி நீட்டு தேர்வினால் பாதிக்கப்படுகிற மாணவர்கள் பெற்றோர்கள் தங்களுடைய உயிரை மாற்றிக் கொள்வது ஒரு நிரந்தரமான தீர்வாக அமையாது என்பதை சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் நீட்டுத் தேர்வுடைய கொடுமையை எதிர்த்து அனைவரும் சேர்ந்து களமிறங்கி போராடுவதற்கு அவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மத்திய அரசு இனியும் தாமதிக்காமல், குடியரசுத் தலைவர் இனியும் தாமதிக்காமல் உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற அந்த நீட் விதிவிலக்கு மசோதாவிற்கு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.